புதுசாக ஃபுட்டு மாற்றிருக்கோம் இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு போடுறோம் அப்படிங்கும் போது அதில் அந்த ஆயில் ஃபார்மேஷன் வரும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரை வாம்ஸ், ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராசைக்ளின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு டேப்லெட் போட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் ஏர்சன் போட்டு வச்சிங்கன்னா மேலே நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷ் ஷாப். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அக்வாரியமில் வந்து இந்த ஃபார்மாக இருக்கிற பபுள்ஸ் பற்றி தான். ஸோ நிறைய பேரோட வீட்டில் வந்து அக்வாரியம் வச்சுருப்பீங்க, அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸாக திடீர்னு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள் தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பபுள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா. இந்த பபுள்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது, என்னென்ன காரணங்களால் ஃபார்ம் ஆகும், அதனால் என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வகையான பபுள்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வர்ற பபுள்ஸ். அதாவது நம்ம நீங்கள் ஒரு ஏர் பம்பு போட்டிருப்பீங்க, இல்லைன்னா ஏர் ஸ்டோன் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபில்டரில் வந்து பபுள்ஸ் வர்ற மாதிரி ஃபில்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பபுள்ஸ் வந்து சில நேரம் வந்து மேலே வந்து அப்படி தேங்கி நிற்கும், உள்ளுக்கில் எல்லா இடத்துலையும் ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வகையான பபுள்ஸ் நம்ம அக்வாரியமில் இருக்கக்கூடிய பபுள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர் பம்ப்லேருந்து வர பபுள்ஸ். நிறைய ஏர் பம்ப்பு இன்றைக்கி வந்து டிசைன் டிசைனாக ஏர் ஸ்டோன்ஸ்லாம் நிறையா வருது, அதுலேருந்து பபுள்ஸ் எல்லாம் நிறையா வரும். அது நீங்கள் ஏதாவது ஒட்டி வச்சுருந்தீங்க, உள்ளுக்குள்ளே ஏதாவது நம்ம அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதெல்லாம் அந்த பபுள்ஸ் போய் அப்பப்போ அப்படி ஒட்டி ஒட்டி நிற்கும். ஸோ அது வந்து மொதல் வகையான பபுள்ஸ். இது வந்து அக்வேரியமுக்கு எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது, சரியா. ரெண்டாவது வகையானது மைக்ரோ பபுள்ஸ். இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் வந்து சில நேரம் என்ன பண்ணுவோம், டேங்கை மொத்தமாக எடுத்து அலசிட்டு புதுசாக வந்து தண்ணி ஊற்றுவோம். அப்போ அந்த ஃபிஷ் எல்லாம் எடுத்து வச்சு ப்ராப்பராக தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நல்ல வாட்டர், ஏஜ்டு வாட்டர், ஆரோ வாட்டரே கூட ஊற்றுவோம். அப்போ தூக்கி நம்ம ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து சின்ன 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 பபுள்ஸாக வந்துருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே தண்ணியை பிடிச்சி வச்சிருந்து, முதல் நாள் பிடிச்சி வச்சிருந்து அப்புறமா மாற்றாம ஒரு 50% 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது டைரெக்டாக போர்லேருந்து தண்ணியை ஊற்றுவோம், இல்லைன்னா டைரெக்டாக வந்து மற்ற தண்ணியை எடுத்து டைரெக்டாக ஊற்றுவோம். அப்போ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது அதுலேருந்து வர்ற அந்த ஆக்சிஜன், அதில் இருந்து ரிலீஸ் ஆகிற கேஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, சைடில் அந்த வால்லையோ இல்லைன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்கு மேலேயோ இல்லை உள்ளே வச்சிருக்க டெக்கரேஷன்ஸ் மேலேயோ அப்படி பபுள்ஸ் வந்து தான் ஒட்டிருக்கும். அதை நீங்கள் கையை வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படி போயிடும். புதுசாக நீங்கள் தண்ணி ஊற்றும் போது இதை ஞாபகம் வச்சு பாருங்க, அது அப்படி இருக்கும். நீங்கள் பைப்பில் வந்து தண்ணி விட்டாலுமே அப்படி ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக அப்படியே பபுள்ஸாக தேங்கி நிற்கும். இது வந்து நீங்கள் கையை வச்சு தேய்ச்சாலும் போயிடும், இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள்லையோ இல்லை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலையோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போயிடும். இதுவுமே வந்து ஃபிஷ்ஷுக்கு எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் அப்நார்மலான வாட்டர் சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதாவது நிறைய நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம், தெரியும் ஒரு 50% மேலே 60% மேலே நீங்கள் இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆகிற வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு கண்டிப்பான பாதிப்பு ஏற்படும். ஸோ எப்போவுமே இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வாட்டர் சேஞ்ச், அதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால, நம்ம இன்றைக்கி அழுக்க அரிசி டக்குன்னு நம்ம இன்றைக்கி தண்ணியெலாம் எடுத்து வைக்கல, இமீடியட்டாக வாட்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 30% 30%, ரெண்டு தடவை வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 30%, அப்புறம் சாயந்தரம் ஒரு 30%, அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதிகமாக 50%க்கு மேலே வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த பபுள்ஸ் வந்து தேங்கி நிற்கும், இது பிரச்சனையாகவும் வந்து நிற்கும், ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகும், ஓகேவா. இந்த மூணாவது வகையான பபுள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபிஷ் மெடிக்கேஷன், அதாவது மீனுக்கு ஊத்துற மருந்துகள்னாலையும் கெமிக்கல்ஸ்னாலையும். இப்போ இந்த டேங்க் எடுத்துக்கோங்க, இந்த டேங்க்ல வந்து பபுள்ஸ் வந்த பபுள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது பாருங்க, அப்படியே அது நின்றுட்டு தான் அப்படியே மறையுது, அப்படி நிற்கிறது இல்லை, பபுள்ஸ் வந்து நிற்குது அப்படி அப்படி கொஞ்ச நேரம் நிற்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் வந்து ஆன்டி பாராசைட் மெடிசன் ஊற்றியிருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஒரு சில இதுக்கான மெடிசனும் இதில் ஊற்றியிருக்கேன், சரியா, அந்த பாராசைடால் இந்த மாதிரியான மெடிசன்ஸ் இதில் ஊற்றியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெடிசன் நான் இது வந்து ஹோம் டேங்கில் யூஸ் பண்ணும்போது, அதாவது இது வந்து எனக்கு வந்து ஹோம் டேங்க் கிடையாது, நான் சேல்ஸுக்கு வச்சுருக்கனால கொஞ்சம் மூலம் மீனை போட்டு வச்சுருக்கேன், அதனால் இதில் ஊற்றுறேன். நீங்கள் வீட்டில் ஹோம் டேங்க் வச்சுருக்கீங்க, ஒரு டேங்க் தான் வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் அதில் ஊற்றாதீங்க. ஆனால் ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் நம்ம டேரெக்டாக டேங்கில் ஊற்றுற மாதிரி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சி டெட்ராசைக்ளின், இந்த மாதிரி டெட்ராசைக்ளின் மெடிசன்ஸ்லாம் நம்ம சில நேரம் ஹோம் டேங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஹோம் டேங்கில் யூஸ் பண்ணுவோம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கெமிக்கல் காம்பினேஷனால இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது நிறையா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷை அஃபெக்ட் பண்ணும், ஏன்னா ஓவர் மெடிக்கேஷனும் ஃபிஷ்ஷை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராசைக்ளின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு டேப்லெட் போட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் ஏர்சோன் போட்டு வச்சிங்கன்னா மேலே நிறைய பபுள்ஸ் வந்துடும், அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான், நிறைய பபுள்ஸ் வந்துடும். ஆனால் அந்த மாதிரியான பபுள்ஸ் வந்து ஃபிஷ்ஷை வந்து அஃபெக்ட் பண்ணாது, சரிங்களா, ஏன்னா அது வந்து மெடிக்கேஷன் தாண்டி கொடுக்குற பபுள்ஸ். ஸோ நீங்கள் ரீசெண்டாக உங்களோட அக்வாரியமில் வந்து மெடிசன் ஊற்றிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து பபுள்ஸ் வருது அப்படின்னா தயவுசெய்து அதை பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம், அது மெடிக்கேஷனால் வர்ற பபுள்ஸ் தான்.
அடுத்த வகையான பபுள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அக்வாரியம்க்கு மேலே ஒரு ஆயில் சிக்கு மாதிரி இப்படி படிஞ்சிருக்கிறது, ஒரு மாதிரி பீஸ் பீஸ்ன்னு ஆயில் மாதிரி அப்படியே படிஞ்சிருக்கும், அந்த இதில் பபுள்ஸ் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது ஒரு சில அக்வாரியம்ல நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்ம வெளியில் ஏதாவது சாப்பிட்ருப்போம் செஞ்சுருப்போம், இல்லை கையில் ஏதாவது ஆயிலியாக ஏதாவது இருக்கும், நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம அக்வாரியங்குள்ள கையை விட்டு ஏதாவது ஸ்டோனோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துருப்போம், இல்லை இறந்து போன ஃபிஷ்ஷை நம்ம அதில் இருந்து தூக்கியிருப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இல்லை நம்ம போடக்கூடிய ஃபுட்டில் வந்து சில நேரம் ப்ரோட்டீன் அதிகமான ஃபுட்டாக இருக்குன்னா அதில் அந்த ஆயில் ஃபார்மேஷன் வந்து சில நேரம் வரும், புதுசாக ஃபுட்டு மாற்றிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு போடுறோம் அப்படிங்கும்போது அதில் அந்த ஆயில் ஃபார்மேஷன் வரும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரை வாம்ஸு, இந்த வாம்ஸ் எல்லாம் போடும்போது அந்த மாதிரி மேலே ஒரு ஸ்லிக் ஆயில் ஃபார்மேஷனாக வரும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் நிறைய பேத்துக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அது இப்போ என்ன அப்படின்னு ஒரு கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக அந்த தண்ணி உள்ளே முங்குற அளவுக்கு மட்டும் வைங்க. ஓகேவா? இப்போ சாச்சா இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஸ்கிம்மிங் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், பபுள்ஸாக வருதா? ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இது எப்படி, இந்த தண்ணியில் இருக்க ஆக்சிஜன் லெவலை ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது, மேலே இருக்கிறது எல்லாமே அப்படி உள்ளே வந்து அப்படி இதில் வந்து ஃபில்டர் ஆகிரும். சரியா? இப்போ இங்கே இங்கனுக்குள்ளே இந்த தூசி இருக்குது பாருங்கள், இந்த தூசியெல்லாம் மேலே தெரியுதா? இந்த தூசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் இதில் ஃபில்டர் ஆயிரும். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் அப்படி உள்ளே போகுது பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஸ்கிம்மர். இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், மெரினுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மேலே வர்ற பபுள்ஸ் எல்லாத்தையுமே, இப்போ நான் சொன்ன பபுள்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து கிளியர் பண்ணிடும். இது தெளிவாக நான் அடுத்த லாஸ்ட்டை முடியும் போது நான் சொல்கிறேன் நான். சரியா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பவர் ஃபில்டரோ இந்த ஏர் இது வைக்கிறதோ அதை டைரெக்டாக அந்த மேல் மட்டத்தில் அப்படி படுற மாதிரி, தண்ணி மேல் மட்டத்தில் கலங்குற மாதிரி ஏதாவது செட்டப் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம ஃபைனலான முக்கியமான ஒரு பபுள் நெஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களோட டேங்கில் அமோனியா எக்ஸஸாக இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பபுள். இது வந்து பக்கத்தில் வந்து பாருங்கள், அப்படி நுர நுறையாக சேர்ந்து 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 நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த நுரை நீங்கள் இப்படி இப்படி கை வச்சு இப்படி எடுத்தாலும் அவங்க கையில் அப்படி வரும், அப்படி நுரையா அப்படி வரும். இந்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அப்படி நுரையா வரும். நீங்கள் களைச்சி விட்டாலும் இங்கே வருங்க அப்படி இருக்கும் பாருங்க, அப்படி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு நுரையா இருக்கா? இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேங்கில் அமோனியா அதிகமாக இருக்குது, அமோனியா எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது பெரும்பாலும் எந்த டேங்க்கில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொய் ஃபிஷ் வளர்க்குற டேங்க்கில் வரும், அப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு, இந்த ப்ளூ கோல்டு, எஸ்கே கோல்டு, இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷு, கொய் ஃபிஷ்ஷு, அந்த மியூக்கஸ் கோட்டிங் அதிகமாக இருக்கிற மீன் இருக்கும் இல்லைங்களா, அந்த மியூக்கஸ் கோட்டிங்னா என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் மீனை பிடிக்கும்போது ஒரு வலுவலுன்னு ஒரு பிசு பிசுன்னு வலுவலுன்னு ஒரு இது மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கும் மீனுக்கு மேலே, ஒரு லிக்விட் மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மீனுக்கு மேலே, அது நிறையா இருக்கிற ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அது வந்து கோல்டு ஃபிஷ், இந்த ஆஸ்கர், இந்த மாதிரி பெரிய ஃபிஷ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபிஷிங் இருக்கிற இடத்துல அமோனியா வந்து அதிகமாக இருக்குது. இதுங்க ரிலீஸ் பண்ணுற அமோனியா லெவல் அதிகமாக இருக்குது, ஏன்னா வேஸ்ட் நிறையா போடும், அப்படி போடும்போது அமோனியா அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள் பண்ண நாள் பட தண்ணியை வந்து திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும், தண்ணி டென்சிட்டி அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த அமோனியா அதிகமாகறனால. ஸோ டாக்ஸிக்கும் அதிகமாக ஆரம்பிக்கும், தண்ணியோட டென்சிட்டி அதிகமாகிடுச்சினாலே மீன் நீந்துறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் வாட்டருக்கு ஹீட்டர் போடுறாங்க. இப்போ ஹீட்டர் போடுறதுனால என்ன ஆகுனா, தண்ணியோட டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாகும், வெதுவெதுப்பாகும் தண்ணியோட டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாகும், பாக்டீரியா எல்லாமே இறந்து போகும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் ஹீட்டர் போடுறாங்க. இப்போ இதுக்கு ஹீட்டர் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவை கிடையாது. நீங்கள் இதில் ஒரு 50% இல்லை 40% வாட்டர் சேஞ்ச் டெய்லி ஒரு 3 நாளைக்கு பண்ணிங்கனாலே இது சரியாக போயிடும். நல்லா ஏன் வச்சுக்கோங்க, ஒரு 40% வாட்டர் சேஞ்சு 3 நாளைக்கு கண்டினியூஸாக டெய்லி பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கனாலே இந்த பபுள்ஸ் எல்லாமே காலியாக போயிடும். ஸோ இதுதான் விஷயம். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன பபுள்ஸ் வரும், அதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் அப்படின்ற விஷயத்துக்கு வரும். நம்ம சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் பற்றி நம்ம தெளிவாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கம்ப்ளீட் வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், எண்டு ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் வந்து வந்துடும், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் நம்மளோட வெப்சைட்டில் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக வேணும்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்தில் அக்வேரியம் ஷாப்பில் கிடச்சிச்சு அப்படின்னாலுமே வந்து வாங்கிக்கலாம். சரியா?
அந்த மாதிரி சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஓகேவா, அமோனியா அதிகமாக இருக்கும் போது அந்த பிரச்சனை வரும். ஆனால் அந்த சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் என்ன பண்ணும், அதை பூராத்தையும் இது பண்ணி வாட்டர் திக்னஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். என்னாகும், வாட்டர் திக்னஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆனால் அமோனியாவை அது கிளியர் பண்ணுமானா கிடையாது, இந்த வாட்டர் திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் பார்த்துக்கணும். ஏன்னா அது நல்லா சொல்லட்டும் அப்படி சுத்தம். அந்த வீடியோ பாருங்கள், இதை இதை பார்த்து முடிச்சோன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், அது உங்களுக்கு புரியும் எவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னு. எல்லா அக்வேரியமுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அந்த சர்ஃபேஸ் ஸ்கிம்மர். ஒரு 3 அடிக்கு மேல டேங்க் வச்சிருக்கீங்க, ஒரு 2 அடிக்கு மேல டேங்க் வச்சிருக்கீங்கனாலே ஒரு சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஆக்சிஜன் மோட்டர் தேவையில்லை, ஏர் பம்ப் வைக்கிறீங்களா அந்த ஏர் பம்ப் தேவையில்லை. ஆனால் தனியாக ஒரு ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பாக வச்சுக்கணும். சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம், சரியா? ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அக்வாரியம் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்து இருக்கு, அதையும் போய் பாருங்கள். இனிமேலும் நிறைய வருது, அதுக்கு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.